சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வார ராசி பல நிகழ்ச்சியில் 30ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை உண்டான ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை காண இருக்கிறோம். இந்த வார கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சந்திரன், துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, சூரியன், புதன், தனுசில் சனி, மகரத்தில் குரு, மீனத்தில் செவ்வாய். மேலும் 12 ராசிக்கான இந்த வார ராசி பலன்களை ஜோதிடர் திரு சாய் கணேஷ் அவர்கள் விளக்கமாக கூறுவார். அடுத்து கும்பராசி. கும்பராசிக்காரர்களே, ஏறைச்சனியில் உங்களுக்கு விரையச்சனியாக இருக்குது. விரையச்சனின்றதுனால நீங்கள் சொந்த ஊரை விட்டு வெளிநாடு சென்றோ இல்லை வெளி மாநிலம் சென்றோ வேலை செய்கிறது ரொம்பவே நல்லது. அடிக்கடி மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய வாரமாக இருக்கும். உங்களுக்கோ உங்களது தாயாருக்கோ மருத்துவ செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த நேரம். ஆக மொத்தம் உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு மருத்துவ செலவு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சே தீருவீங்க. நீங்கள் செய்யக்கூடிய சில வேலைகளால் சில செயல்களால் உங்களுடைய உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அதனால் எந்த வேலை செஞ்சினாலும் கவனத்தோடு செய்யுங்க. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத வேலையை தயவுசெய்து நீங்கள் இறங்காதீங்க. அதே மாதிரி உங்களுடைய உடல் நலம் ரொம்ப அக்கறை தேவை. அதே மாதிரி எங்கே பேசினாலுமே நீங்கள் என்ன பேசுகிறீங்க எந்த இடத்துல பேசுகிறீங்க யோசித்து நிதானமாக பேசுங்க. ஏன்னா ரொம்ப கோபம் வந்து டக்குன்னு வார்த்தைகளை கொட்டக்கூடிய டைம் தான் இது. அதனால் தேவையில்லாத பேச்சுக்களை பேச வேண்டாம். தேவையில்லாமல் உங்களோட கோபத்தை ஏற்படுத்திக்காதீங்க. கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையிலேருந்து நீங்கள் முதல்ல வெளியில் வந்துடுங்க. உங்களுடைய உடல் நலனில் இப்போ முக்கியமான அக்கறை உங்களுக்கு இப்போ தேவை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது சாப்பாடு சரியாக சாப்பிடாமல் இருந்து அது மூலிமா அல்சர் வரக்கூடிய ஒரு டைமாக இருக்குது இது. ஸோ அதனால் அடி வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு உடல் நலத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைக்கு ஏதாவது டாக்டரை போய் பார்த்து மாத்திரையே அந்த கரெக்டான டைமுக்கு சாப்பிடுங்க. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் கிடைச்சா ரெஸ்ட் எடுங்க. தேவையில்லாமல் வெளியில் சுற்றிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நீங்கள் கரெக்டாக சாப்பிட்லைன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடே உங்களுக்கு வந்து மருத்துவ செலவு உண்டு பண்ணக்கூடியதாக இருக்குது. அதாவது ஃபுட் பாய்சனாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கரெக்டான டைமில் சாப்பிடுங்க. நல்ல உணவையே சாப்பிடுங்க. எல்லா இடத்துலையும் கவனமாக இருக்கணும். உங்கள் மேலே தேவையில்லாமல் தப்பான அபிப்பிராயம் இருக்குது. அந்த தப்பான அபிப்பிராயத்தை நீங்கள் வந்து உடைக்கணுன்றதுக்காக நீங்கள் போய் வாழ்கின்ற போய் உங்களுடைய கருத்துக்களை முன் வச்சு உங்கள் மேலே நியாயத்தை ஏற்படுத்தி நீங்கள் பேசாதீங்க. எப்போ அவங்களுக்கு நீங்கள் பண்ணது தப்பு இல்லைன்னு தெரிய வருதோ அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க. அதே மாதிரி டூ வீலரில் போகிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. ஹீரோயிசம் காட்டுறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் வண்டியை ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுறது, அதே மாதிரி சேசிங் பண்ணி ஓட்டுறது, இதெல்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. ஏழரை சனியில் முக்கால்வாசி பேருக்கு அடிபடுறது பார்த்திங்கன்னா கால், முழங்கால், முட்டி இதில் தான் அதிகமாக அடிபடுது. உங்களுடைய எலும்பு கொஞ்சம் வீக்காக இருக்கக்கூடிய டைம் இது. அதனால் உங்களுடைய எலும்பை நீங்கள் வந்து பலப்படுத்திக்கிறதுக்காக நிறைய கால்சியம் சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு உணவை சாப்பிடுங்க. உணவை நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு மருந்தாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் மருந்தை தான் உணவாக சாப்பிடக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணாலும் உங்களுக்கு காசு மட்டும் கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு மட்டும் நீங்கள் பயப்படவே வேண்டாம். இந்த ஏழரை சனியில் நிறைய காசு வரும். ஆனால் உங்களுக்கு என்ன தேவையான காசோ அது மட்டும்தான் வரும். உங்களுக்கு நாளைக்கு 10,000 ஒருத்தர் கடன் கொடுக்கணும்னா அந்த 10,000 வரும். நாளைக்கு நீங்கள் ஒரு 2,000 ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணால் அதுக்கு காசு வரும். நீங்கள் அதில் மிச்சம் படுத்த முடியாது. நீங்கள் நான் சம்பாதித்த காசில் இருந்து மாத கடைசியில் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கை திறந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. சாப்பிட்டது போனது கடன் கொடுத்தது இவ்வளோ தான் மிஞ்சும். அதனால் உங்களுடைய உடல் நலனில் அக்கறை வச்சுக்கோங்க. நீங்கள் பணத்தை சேமிக்கிறேன்ற பேரில் தேவையில்லாத சாப்பிடாமல் உங்களோட நோயை வர வச்சுக்காதீங்க. மிகுந்த கவனத்தோடு செயல்படக்கூடிய வாரமாக இருக்குது இந்த வாரம்.